அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகில் பிறந்த எல்லோரும் ஒரு நாள் மரிக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவனை விடாமல் இருப்பதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. நாம் நினையாத நேரத்திலே மரணம் நம்மை பிடிக்கும். ஆனால் தெய்வம் மட்டுமே மரணத்தின் மேல் அதிகாரமுடையவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருந்தபோது மரணத்தின் மேல் தனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறினார். இயேசு கிறிஸ்து மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் ரவிக்குமார் அவர்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை கரத்திலே பிடித்து கொண்டு அதில் உள்ள சத்தியங்களை அதன் அடிப்படையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். உண்மையில் மனிதன் யாராக இருக்கிறார், மனிதனை படைத்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிய வேண்டுமெனில் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வேதத்திலிருந்து நான் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதம் மனிதனை குறித்து சரியான உண்மையான காரியங்களை சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் நம்மை பரிசோதித்து பார்ப்பது மிக மிக அவசியம். பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 8:7-8 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், இல்லை 6-லிருந்தே நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே? அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கிட போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுக்கு இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானேன். அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? மனித வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் அறிய முடியாது. ஏனென்றால் நாம் மனிதர்கள். இது மனிதனுடைய தன்மை அப்படித்தான். பெரும்பாலும் நம்மை குறித்து இது சம்பவிக்கும் என்று நாம் நினைப்பதற்கு மாறாக தான் நடக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே மனிதன் தனக்கு சம்பவிக்க போகிறதை அறியாமல் இருக்கலாம். அது குறிப்பாக தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய மரண வேலையை குறித்தும் மனிதனாலே தீர்மானிக்க முடியாது. நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம். நன்றாக இருந்த மனிதர்கள், நாம் சற்று முன்பாக பார்த்தவர்கள் திடீரென்று இந்த உலக வாழ்க்கை முடிந்து போயிட்டு இறந்து போனார்கள் என்ற செய்தியை கேட்கிறோம். இதெல்லாம் அன்றாட சகஜம். நினைத்தே பார்க்க முடியாது. பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, மனிதனுக்கு தன்னுடைய மரண நாளின் மேல் அதிகாரம் கிடையாது. அதை விளக்குவதுதான் இந்த 8வது வசனம். ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்க போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கன் முடிவிக்கவும் மாட்டான். இது உண்மை. என்னை பொறுத்த மட்டும் உண்மை, உங்களை பொறுத்த மட்டும் அது உண்மை. அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். யாரிடத்திலாவது என்னிடத்தில் வந்து கேட்டால் உங்களுடைய மரண நாள் என்று கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் எப்படி என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வந்து பிறந்தேனோ அதே போல ஒரு நாள் மரணத்தை நான் சந்திக்க வேண்டும். அந்த நாள் எனக்கு தெரியாது, என்னை சிருஷ்டித்த தேவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அது வருகிற வேளையிலே நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே மனிதன் மரண நாளின் மீதோ தன்னுடைய ஆவியை விடாதிருக்கிறதோ ஆவியின் மேல் மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த மரணம் என்கிற போருக்கு எந்த மனிதனும் நீங்களாகவும் முடியாது. அந்த போரை அவன் சந்தித்து தான் ஆக வேண்டும். உலகத்தில் பல போர்கள் நடக்கிறது, பல போராட்டங்கள் நடக்கிறது, சவால்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அவைகளை நாம் சந்திக்கலாம், இல்லாவிட்டால் தவிர்த்து விடலாம். அதுக்குரிய வழிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மரணம் என்கிற போராட்டம், இல்லாவிட்டால் சாவு என்கிற அந்த போரில் நாம் தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். எனக்கு அதிகமாக பணபலம் இருக்கிறது என்பதற்காக நான் மரணத்தை சந்திக்க வேண்டாம் என்று முடியாது. மரண பணத்தை கொண்டு மரண நாளை தள்ளி போட முடியாது. நான் அதிகமாக படித்தவன், எனக்கு ஞானம் இருக்கிறது, அதனால என்னை மரணம் என்னை தொடாது என்று நான் சொல்ல முடியாது. படித்தவனைக்கும் மரணம் தொடும். நான் வறுமை ஏழை
ஏழை வறுமையாக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், அதனால மரணத்தை பார்த்து நான் ஏழையாக இருப்பதில் என்னை தொடாது என்று சொல்லவும் முடியாது. எல்லாரும் அந்த மரணம் என்கிற போரை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதிலே மனிதர்கள் தோல்வியடைவார்கள், மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். இதுதான் நம் மனித வாழ்க்கை. மரண நாளின் மேலோ ஆவியை விடாதிருக்கிறதோ மனிதனுக்கு அதிகாரம் இல்லையே, அவன் மனிதனாகவே இருக்கிறான். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அடுத்த ஒரு கேள்வி, மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டால் ஒரே பதில் தான், தெய்வத்துக்கு மட்டும்தான் மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது. வேற யாருக்கும் அதிகாரம், மனிதனுக்கு, மனிதன் என்று சொல்கிறவனுக்கு மரண நாளின் மீதோ மரணத்தின் மீதோ அதிகாரம் கிடையாது. அப்படி என்றால் தெய்வத்திற்கு மட்டும்தான் மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆவியை விடுவதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆவியை திரும்ப பெறுவதற்கும் அதிகாரம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆவியை விடுவதற்கும் அதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கும் அதிகாரம் உள்ளவர் தெய்வம் மட்டும்தான். இதை பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்கிறது. இதை நான் ஏன் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த வரலாற்று காலகட்டத்தில் ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அவர் அதனிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ குணாதிசயத்தினுடைய சாயலாக அனைத்து தேவ குணாதிசயங்களும் அவருக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் அவர் தெய்வம் என்று பொருளாகும். ஆகவே இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால் தெய்வம் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப அவர் மூலமாக தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள முடியும். அந்த நிலைமையில தெய்வத்துக்கு மட்டும்தான் மரணத்தின் மேல் அதிகாரம், ஆவியின் மேல் அதிகாரம், ஆவியை விடுவதற்கும் ஆவியை திரும்ப பெற்றுக் கொள்வதற்குரிய அதிகாரம் தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு, மனிதனுக்கு அது கிடையாது. இதை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அறிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு யார் என்றால் அவர் இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட தெய்வம், தேவகுமாரர் கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 10:17-18 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 10:17-18 இப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிடத்தில் என்னில் அன்பாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறேன். அப்படி என்றால் அவர் ஜீவனை கொடுக்கவும் முடியும், அதை மறுபடியும் அடைந்து கொள்ளவும் அவராலே முடியும் என்றால் அவர் யார்? தேவகுமாரன், தெய்வம்னு அர்த்தம். மனிதனுக்கு ஆவியின் மேல் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அதிகாரம் இல்லை, ஆவியை விடுவதற்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் இங்கே ஒருவர் சொல்லுகிறார், அது வேறு யாரும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன், அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வேன், எடுத்துக்கொள்வேன் என்கிற அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது என்றால் அவருடைய அர்த்தம், ஹி இஸ் த லார்ட், அவரே கர்த்தர், அவரே தேவன், அவரே தேவகுமாரன், அவருடைய தெய்வீகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டு 18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நமக்கு எல்லாம் மரண நாள் வந்த உடனே ஜீவன் போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இங்கே சொல்ற, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நம்ம ஏற்கனவே பிரசங்கில படித்தோம், மரணத்தின் மீது, மரண நாளின் மீது நமக்கு அதிகாரம் இல்லை, ஆவியை விடாதிருப்பதற்கு நமக்கு ஆவியின் மேல் அதிகாரம் இல்லை. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அதை, அப்படி என்றால் எதை? ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினால் பெற்றுக்கொண்டேன் என்கிறார். அப்ப இயேசு யார்? மனிதனுக்கு மரண நாளின் மீதோ அதிகாரம் கிடையாது, ஜீவனை விடுவதற்கு அதிகாரம் கிடையாது, மரணத்தை தாண்டி செல்வதற்குரிய அதிகாரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடி எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படி என்றால் அவர் யார்? அவர் பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம்,
இன்னொரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்வார். நான் தான் லைஃப்னே சொல்வார், நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் ஜீவனை விடவும் அதை மறுபடி எடுக்கவும் அதிகாரம். நிறைய சில கேள்விகள் கேட்பாங்க, கிறிஸ்து தெய்வமாக இயேசு தெய்வமாக இருந்தால் எப்படி அவர் மறிக்க முடியும்? நான் சொல்கிறேன், அவர் தெய்வமாக இருப்பதுனாலே அவருக்கு மறிக்கவும் முடியாது, ஜீவனை விடவும் முடியும், அதை திரும்ப எடுக்கவும் முடியும். அதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் நாம் பார்க்கிறோம். அதனால் அவர் தேவன், அவர் கர்த்தர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தை சுமந்து கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏழு வார்த்தைகள் சொன்னதாக கிறிஸ்தவர்கள் சொல்வார், பைபிள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இறுதியான வேளை வருகிறது. உலகம் அந்தகார, சூரியன் தன் ஒளியை கொடுக்க கொடுக்கவில்லை, உலகம் அந்தகாரத்துக்குள் இருக்கிறது. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறப்ப மார்க் எழுதிய சுவிசேஷம் 15 வேதத்தை திருப்புகிறப்ப இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 15 அந்த கடைசி நேரம் சிலுவையில் தொங்குறப்ப இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டு, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். நம்ம பிரசங்கில படித்தோம், ஜீவனை விடுவதற்கு மனிதனுக்கு அதிகாரமே கிடையாது. ஜீவன் மேல் அதிகாரம் கிடையாது, மரண நாளின் மேல் அதிகாரம் கிடையாது, ஆவியை விடுவதற்கு ஆவியின் மேல் மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. இங்கே ஒருவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அவர் தான் ஜீவனை கொடுக்கிறார். இன்னொரு பகுதியை படிச்சீங்கன்னா அவர் தலையை சாய்த்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இன்னொரு இடத்துல சொல்ல, அவர் பிதாவே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவர் ஜீவனை கொடுக்கிறார். அப்போ அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது. தன்னில் இருந்த ஜீவனை பிதாவுடைய கையில கொடுத்தார், ஜீவனை விட்டார். யாரும் அவருடைய ஜீவனை பறிக்க முடியவில்லை, ஜீவனை விட்டார். அப்போ ஒரு காட்சி, என்ன காட்சி நடைபெறுகிறது? 38 அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஒரு அபூர்வமான காட்சி. எருசலேம் தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை, பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. அது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு செயல், அற்புதமான ஒரு செயல். அந்த சிலுவை கண்டையில வந்து ஒரு 110 நிற்கிறார், 100 ராணுவ வீரருடைய தலைவன். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருக்கிறார். அவர் அநேக சிலுவையில அநேக குற்றவாளிகளை சிலுவையில் அடித்து கொண்டதை அவர் பார்த்திருப்பார். அவர்களிடத்தில் உயிர் சென்றதை பார்த்திருப்பார், அவர்கள் பட்ட வேதனைகளை பார்த்திருப்பார். ஆனால் இங்கே ஒருவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிதாவே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஜீவன் மீது அதிகாரம் உள்ளவர், தெய்வத்துக்கு மட்டும்தான் ஜீவன் மேல் அதிகாரம் உண்டு. தான் தெய்வம் என்பதை அங்கே அவர் நிரூபிக்கிறார். 110 பார்த்திருக்கிறார், பல மரணங்களை பார்த்தவர். இப்ப சொல்றாரு பாருங்க, 39 அவருக்கு எதிரே நின்ற 110 அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். அப்ப அந்த இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை அவர் பார்க்கிறார். என்றா, நான் எத்தனையோ 100 சிலுவை மரணங்களை பார்த்திருக்கிறேன், சிலுவையில் அடிக்கப்பட்டு இறந்தவர்களை பார்த்திருக்கிறேன். எல்லாருடைய உயிரும் போய்விட்டது, பெரும்பாலும் அனைவருடைய உயிர் காலலும் முறிக்கப்பட்டு சென்றுவிடும். ஆனால் இங்கே ஒருவர் பிதாவே உன் கையில் என் ஜீவனை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விடுகிறார். அதன் பிறகுதான் அவரிடத்தில் ஜீவன் போகிறது. அப்போ அவர் சொல்றாரு, அவர் ஜீவனை விட்ட விதத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனிதன் தேவகுமாரன். அப்படி என்றால் தெய்வம் என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவர் தெய்வம், வேறு யாரும் அல்ல, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவகுமாரன், பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரே பேரான குமாரன். அவர் தெய்வம், அதனால தான் அவருக்கு ஜீவன் மேல் அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை விடுவதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. மனிதனை பொறுத்த மட்டும் ஜீவனை விட அவன் ஜீவன் மேல் அதிகாரம் கிடையாது, மரண நாளின் மேல் அதிகாரம் கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்க வந்த தேவகுமாரன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், பிதாவினால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரே பேரான குமாரன், அவருக்கு ஜீவன் மேல் அதிகாரம் இருந்தது. ஆகவே சிலுவையில் அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தம்முடைய ஜீவனை விட்டதை பார்த்த வேளையில் இந்த மனுஷன் தேவகுமாரன் அப்படின்னா தெய்வம் என்று இந்த 110 சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஜீவனை விட்டது மட்டுமா? பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே, ஜீவனை விட்ட கிறிஸ்துவின் சரீரத்தை கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள், அவர் 3 நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் சொன்னபடியே மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். இது தூதன் கொடுக்கக்கூடிய சாட்சி, தூதன் கொடுக்கக்கூடிய சாட்சி. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தால் ஜீவனை விடவும் அதை மறுபடி எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் ஜீவன் மேல் அதிகாரம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் மேல் அதிகாரம் உள்ளவர்தான் தெய்வமாக இருக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்ததினாலே அவர் தம்முடைய ஜீவனை விடவும் அதை மறுபடி எடுக்கவும் செய்தார். அவர் சிலுவையிலே மரிக்கும் அதே வேளையிலே மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் செய்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாங்கள் பிரசங்கிக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், தெய்வம். அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறதின் மூலமாக நீங்கள் பாவ மன்னிப்பை உங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடி எடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்க தெய்வமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5 படிக்கிறப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறப்ப, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? குமாரனை யாரும் படைக்கவில்லை, அவர் யாருக்கும் பிறக்கவில்லை. அவர் தாமாகவே தெய்வம் தாமாகவே இருப்பது போல அவரும் அப்படியே இருக்கிறார். தம்மில் தாமே எந்த விதமான உதவியும் இல்லாமல், எந்த விதமான ஏதுக்களின் துணையும் இல்லாமல் தானாகவே இருக்கக்கூடியவர், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவருக்கு ஜீவனை விடவும் அதை கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை மீட்கும்படியாக வந்த வேளையிலே தம்முடைய ஜீவனை பிதாவினுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவருக்கு ஜீவனை மறுபடி எடுக்கவும் அதிகாரம் உண்டு. மூன்றாம் நாள் அவர் சொல்லியபடியே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு ஜீவன் மேல் அதிகாரம் கிடையாது, மரண நாளின் மேல் அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு நித்திய வாழ்வை தருவதற்காக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மனிதன் தேவனுக்கு முன்பாக மனிதனை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து மனிதனை தேவனுக்கு முன்பாக ஏற்புடையவராக அவர் மாற்றியிருக்கிறார். இந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதுனால பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமான வாழ்வையும் முடிவில்லாத வாழ்வையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக வேதத்தை படிக்கிறப்ப மனிதனுடைய நிலைமை, மனிதனுக்கு மரண நாளின் மேல் அதிகாரம் இல்லை, தன்னுடைய ஆவியின் மேல் அதிகாரம் இல்லை. மரணத்தோடு போரிட்டாலும் அவன் தோல்வியடைந்து மரணத்தை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு மனிதனுடைய பொருளோ பொன்னோ அவனுடைய மரண நாளிலிருந்து அவனை காப்பாற்றாது. ஆனால் ஒரே ஒருவர் இந்த பூமியில மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவராய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடி எடுக்கவும் அதிகாரம் உள்ளவராய் இந்த பூமியிலே வந்தார். அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமான வாழ்வும் நித்திய ஜீவனையும் தேவன் அருளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் தேவகுமாரன், அவர் கிறிஸ்து, அவர் கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அவரை அப்படியே நீங்கள் விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள்.
ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவர்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மரண நாள் எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. மரணத்தின் மீது எங்களால் மரணத்தோடு எங்களால் போராட முடியாது. நாங்கள் அவரை சந்தித்துதான் ஆக வேண்டுமானால் மரணத்தின் மீது அதிகாரம் உள்ள ஒருவரை நாங்கள் அறிவோம். அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவர் வேலை வந்தபொழுது தன்னுடைய ஜீவனை விட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அவர் தேவகுமாரன் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அவரிலே தெய்வீக அனைத்து குணங்களும் வாசமாயிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால பாவ மன்னிப்பு, நித்திய வாழ்வும், பரிசுத்தமான வாழ்க்கையும் ஒரு மனிதனுக்கு அருளப்படுகிறது என்பதை வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை உணர்ந்து விசுவாசிக்கும்படியாக நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபடும். உண்மை எங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பிற்கிறதாகவே. ஆமென். வாழ வந்த மானிடனே வாழுகின்ற பூமியிலே வாழும் காலம் எத்தனை நாள் கணக்கு தெரியுமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா? வாழ வந்த மானிடனே வாழுகின்ற பூமியிலே வாழும் காலம் எத்தனை நாள் கணக்கு தெரியுமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா? எட்டடுக்கு மாளிகையில் எட்டி பார்த்து நிற்கிறிய எத்தனை நாள் இந்த வாழ்வு உனக்கு தெரியுமா? எட்டடுக்கு மாளிகையில் எட்டி பார்த்து நிற்கிறிய எத்தனை நாள் இந்த வாழ்வு உனக்கு தெரியுமா? மூச்சு நின்ற பின்னே இடையில் ஒரு துணியும் மிஞ்சுமா? மூச்சு நின்ற பின்னே இடையில் ஒரு துணியும் வாழ வந்த மானிடனே வாழுகின்ற பூமியிலே வாழும் காலம் எத்தனை நாள் கணக்கு தெரியுமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா? Thank you.
வாழ்பவரும் கோடி செல்வம் சேர்ப்பவர் ஓடியாடி ஓயும் போது இங்கே போகிறார். குடிசையிலே வாழ்பவரும் கோடி செல்வம் சேர்ப்பவரும் ஓடியாடி ஓயும் போது எங்கே போகிறார். அந்த இருவருமே மண்ணுக்குள்ளே மறைந்து போகிறார். அந்த இருவருமே மண்ணுக்குள்ளே மறைந்து போகிறார். வாழ வந்த மானிடனே வாழுகின்ற பூமியிலே வாழும் காலம் எத்தனை நாள் கணக்கு தெரியுமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா? செத்த பின்பு உனது உயிர் சொர்க்கத்திலே வாழணும்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். செத்த பின்பு உனது உயிர் சொர்க்கத்திலே வாழணும்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அதை இப்பொழுதே உடனடியா செய்து ஆகணும். அதை இப்பொழுதே உடனடியா செய்து ஆகணும். வாழ வந்த மானிடனே வாழுகின்ற பூமியிலே வாழும் காலம் எத்தனை நாள் கணக்கு தெரியுமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா? வாழ வந்த மானிடனே வாழுகின்ற பூமியிலே வாழும் காலம் எத்தனை நாள் கணக்கு தெரியுமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா? தன்னுடைய ஜீவனை விடவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை விட்டு தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏனெனில் அவர் மாம்சத்தில் வந்த தெய்வம் என்று கேட்டோம். மரணத்தின் மேல் அதிகாரம் உடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து மரணத்தை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் மரணத்திற்கு பின் அவரோடு வாழும் சாக்கியத்தையும் உங்களுக்கு தருவார். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தைரியமாய் மரணத்தை எதிர்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26 ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870074441. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவ நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.